ஹலோ, எங்கடா இருக்கேன் மார்சா? சரி, எடுத்துல இருக்கேன்டா. என் ஒய்ஃபோட? எந்த ஒய்ஃபா? எனக்கு என்ன ஒன்று ரெண்டாக இருக்கு. சரி, டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோன் வை. நான் லீவில் இருக்கேன். பரணி பேசுனா ஃபோன் பண்ணியா? சி வைடா. பேபி, அழிய போனதாச்சு பேபி. என்னம்மா? சாரிங்க, நான் ஏதோ யோசனையில் இருந்தேன். என்ன பிரச்சனை? ஆம், அது ஒன்றும் இல்லை, விடுங்க. வேற சொல்லு. ஒன்றும் இல்லை, விடுங்க. போப்பா, என்னன்னு கேளுங்க. சரி, கிரேப் கொடுங்க. கிரேப்ஸ் இல்லை, என்ன விஷயம்னு கேளுங்க. என்ன விஷயம்மா? நம்ம ரொம்ப நாளாக தனியாகவே இருக்கோம்ல. அவ்வளோதானே? என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், குதூகலமாக இருப்போம். அது இல்லைங்க. வேற என்னங்க? இல்லை, நமக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லையே. ஓ, நீ அப்படி வரியா? அப்போ நான் இப்படி வரட்டான். அப்புறம் பேபி, பேபின்னு ஒன்று வந்துருச்சுன்னா நான் அந்த பேபியை பார்ப்பேனா இல்லை இந்த பேபியை பார்ப்பேனா? அது மட்டும் இல்லை பேபி, உள்ள நெஞ்சுக்குள்ள டிங்டிங் நிறைய லவ்வை சேர்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் காட்டணும்ல. வரியா? கிட்ட வரியா? அப்போ நான் வரேன். வந்துட்டேன். யாராவது பேபி, 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 ஒரு நிமிஷம் பேபி, மனசு மாறாது பேபி. இந்த வந்துட்டேன். ஐயோ, உனக்கு இன்றைக்கி போதை ஓராயிட்டு இருக்கும். இதெல்லாம் உன் கற்பனை. கடவுள் மெசேஜ் அமிச்சாராம், கால் பண்ணாராம், ஃபோட்டோ அமிச்சாராம், என்னப்பா பேசுகிற சார்? அப்படி தான் சார் நானும் நினச்சேன். மாப்பிள, நேத்து நைட்டு உன்னை எவனும் நல்லா ஒல்ட்டி இருக்கான்டா. அட ஏன்டா மச்சான்? ஒருவேளை இது உண்மையாவே பாசிட்டிவ் சைனாக இருந்தா? பொண்ணுங்க விஷயத்தில் உனக்கு என்ன தான் பாசிட்டிவ் சைனாக தெரியல. சரி, அந்த நம்பர் சொல்லு, நான் கால் பண்ணுறேன். தோ இதுதான். என்னடா இது, பாரி நம்பரா? ஏய், வாட்ஸ்அப்பில் வரவே இல்லையா? தோ எனக்கு கால் போகுது.
அப்போ பேசி தொலையாண்டா. தொப்பி சூப்பராக இருக்குது, பக்கத்தில் வா. ஒரு நிமிஷம் பேபி, ஒரே ஒரு நிமிஷம், டாட்டர் மட்டும் வந்துடுறேன். அட விஸ்வா, ஹலோ எலுமி மகனே. யாரது? என்னடா ஏய், கடவுளை கண்டபடி பேசுறது கருட புராணம் படி தப்பு. நீங்கள் பாரு, நேற்று கிட்ட நான் தான் குடிச்சிருக்கேன், சாட்டர்டே நைட்டு நீயும் குடிச்சிருக்கலாம். இன்னும் மேடம் உனக்கு தெரியல? தெரியலையா? டேய் நான் கடவுள்ரா. சொல்லிட்டேன் பாரு, இந்த பிராங்கை பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, வெறியேற்றுன்னு வச்சுக்கோங்க, காண்டாயிடு. பிராங்கா இல்லை தம்பி, போய் சொல்லாத, சும்மாவே கடவுள் தான். மாப்ள போடா. நானா? நமத்து போன பொரிய பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க, போன ஆயுத பூஜைக்கு வந்ததா? அட பாவி, என்னடா பண்ணி வச்சிருக்க? சிவன்டே சொல்றேன்டா. யா 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 யா, முதல்ல அந்த மனுஷங்களுக்கு சுத்தமா இருக்க கத்து கொடுக்கணும். என்னடா அது? என்னடா மேல இருந்து தனித்தனியா வருது? இதான் வியர்வியா? சை, இந்த இளவுக்கு தானே நான் பூமிக்கே வரதில்ல. சார் மேலே போய் பேசுவோமா? வாங்க வாங்க, மாறி அங்கே. என்னடா பார்வை, மேலே வாங்கடா. யாருக்குமே தெரியாம கட்டி காத்த ரகசியம் எனக்கு மட்டும் தெரியுது. நான் யாரு? குமுதா புரிச்சனா? ஐயோ பைத்தியக்காரா. சிவா வா மேடம், பொசிஷன் இருக்கு. யோ யார் யார், நீ நைட்டு கால் அடிச்சு என்னலாமோ சொல்கிற, இப்போ வந்து கண்டதெல்லாம் சொல்கிற. என்ன நைட்டு கால் அடிச்சு உன்னோட ஃபியூச்சர் பொண்டாட்டி யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொன்னா? ஆமாம், உன்னோட ஃபியூச்சர் பொண்டாட்டியை உனக்கு காட்டுறதுக்கு எனக்கு பவர் இருக்குன்னா நான் யாரு? கல்யாண புரோக்கர். ஐய, கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கர், கல்யாண புரோக்கர், கல்யாண புரோக்கர். என்னடா அது? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எது? கர்ச்சீஃபா? ஆனால் இளந்தாரி பயலே, மாஸ்க் மூஞ்சில போட்டுக்கா. என்னையா அது? இப்போ சொன்னால் புரியாது. 2020 எல்லாம் போடுவாங்க, போட சொன்னால் போடு. இது கிடையாது. புரியல மச்சான். உள்ளே என்ன நடக்குது தெரியுமா? இதுக்குள்ளே போய் பார், சும்மா போய் பார். சொல்கிறாருல்ல.
ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் மாதிரி இருக்கு. நல்லா ஒத்து பாரு. ஃபர்ஸ்ட் நைட்டா? உள்ள போய் பார்த்துடலாம். நெட்டி பார்க்குறேன், வாங்க வெக்கமா. என்னடா படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள என்ன மாதிரி ஒரு தோக்கந்திருக்கா? எது உன்னைய மாறிலாம் இல்லை, நீ தான் விஸ்வா ஃப்ரம் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் விஸ்வா, பக்கத்தில் இருக்கிறது உன் ஃபியூச்சர் கொண்டாட்டி வந்தனா விஸ்வா. இன்னைக்கு தான் உங்களுக்கு லேன் ஆச்சு. இவரோட ஃபோட்டோவை தான் உனக்கு அனுப்பிச்சேன். இப்போ நான் புரியா? அந்த ஸ்டிக்கரு அப்படி ஒட்டியிருக்கு. அப்புறம் பயணமெல்லாம் எப்படி இருந்தது? இப்போ சொல்லுங்கடா, நான் யாரு? கடவுள். அது அப்பாடி, இதை சொல்ல வைக்கிறதுக்கு நான் சிஜி பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் காட்டினா மூஞ்சப்பாரு முழுசா காட்டலன்னு ஃபீல் வேற பண்ணுறான். இதுதான் நான் முடிச்சுக்கிட்ட பேச நிறுத்திட்டேன். ரைட்டுப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரட்டுமா? போயிட்டாரு, என்கிட்ட ஒன்று பேசவே இல்லையாடா அவரு. நீங்களே யோசிச்சு பாருங்க சார், என்ன பண்றது? அவர் பாட்டுக்கு போட்டோ எல்லாம் அமுச்சு விட்டு போயிட்டாரு. அவர் ஊரு தெரியல, அவர் பேரு தெரியல, ஒண்ணும் தெரியல. ஒண்ணுமே புரியலையடா. இப்போ என்னதான் நடக்குது? இதெல்லாம் கனவா, போதையா? இதெல்லாம் போய் யார்ட்டே சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் தான் நம்புவாங்களா? டேய் டேய், உன்கிட்ட தான் பேசுகிறேன். இல்லைடா, கடவுள்னா என்னமோ ஏதோ நினச்சேன். இவர் சிம்பிளாக சித்தப்பா மாதிரி வந்து நிற்கிறாரு, நான் தான் கடவுள்ன்றாரு. அதான் ஒன்றும் புரியல. என் சந்தேகம் அது மட்டும் இல்லை. ஆமாம், இந்த கடவுள் எங்கே இருப்பாங்க? எனக்கு தெரியும். நானும் அருவும் சேர்ந்து சுற்றாத இடமே இல்லை. காலேஜ் போகிறோம், தேட்டர் போகிறோம், மால் போகிறோம். சரி, பொண்ணு கிடைக்கல, இவரை தேடலான்னு சொல்லிட்டு கோவில் போகிறோம், சர்ச்சு போகிறோம், மாஸ்க் போகிறோம், ஏன் கண்ட கண்ட மடத்துக்கு போகிறோம், சமாதிக்கு கூட போயிட்டு வந்தோங்க. ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, மெசேஜ் இல்லை, கால் இல்லை, ஒன்றுமே இல்லை. காலா? யார்கிட்டேருந்து? கடவுள்கிட்ட இருந்து தான். ஹலோ சார். சார் சார், அந்த பொண்ணு ஃபேஸி ஆள் மனசில் எங்கேயோ பதிஞ்சிருக்கு மச்சான். ஃபோட்டோவில் மட்டும் பார்த்த மாதிரி தெரியல, ஆனால் யாருன்னு தான் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. மச்சான் பார்த்துருக்கேன் நீயோ, இன்னைக்கு பேக்கே எடுத்துகிட்டு வரலடா. விளக்கண்ட ஏ குரு குரு குரு. என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லையே. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்து வந்தவர் உண்மையிலே கடவுளா இருந்து இந்த பொண்ணு என்னோட உண்மையான பொண்டாட்டியா இருந்தா? இந்த 20 வருஷத்துல எத்தனை தேங்காய், எத்தனை பூஜை, எத்தனை அர்ச்சனை, இதெல்லாம் பண்ணியும் என்ன கண்டுக்காத கடவுளே, உன்னை எதுக்கு பார்க்க வந்தாரு? ஏய், நானும் 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. மச்சான், என்ன ஏதுன்னெலாம் கேட்காத மச்சான், உனக்கு சொன்னாலும் புரியாது.
ஆனால் எப்படியாச்சும் இந்த பொண்ணை இப்போ தேடி கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். டேய் வந்தனாடா? எது தெரில, ப்ளஸ் ஒன் டியூஷன் வந்தனாடா? ஆமாம், நான் பார்த்த பொண்ணு இப்போ நீ ஞாபகம் வச்சிருக்க, ரொம்ப தப்பு. நீ அவளை மட்டுமா பார்த்த? அவளை நீ மட்டுமா பார்த்த? வந்தனா? வந்தனா முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க, அப்போ தெரியுமா? ப்ளஸ் ஒன்ல நான் ஒரு டியூஷன் போவேன் சார், பரிமலா மிஸ் டியூஷன் சென்டர். அங்க பசங்கள்லாம் சொல்லி நான் கேட்ட ஒரே பேர் வந்தனா. இந்த அந்த டியூஷன்லேயே வந்துட்டு ரெட்டை ஜடையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அமைதியாக பசங்க கூடலாம் பேசாமல் ஒரு மாதிரி ஹோம்லியான பொண்ணு சார் வந்தனா. கடைசியாக அவளை ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அதே நாள் தான் சார் அந்த கார்த்தியையும் பார்த்தேன். கார்த்தியா? யார் அந்த கார்த்தி? அவன் என்னையா பண்ணா? ரோமியோ கிட்ட ஜூலியட் நோசலேந்தானே இருக்கும், ஜாக்ட ரோஸ் நோசலேந்தானே இருக்கும், சூர்யா கிட்ட ஜோதிகா நோசலேந்தானே இருக்கும். இவங்க யாரும் பண்ணாதான் அந்த தப்ப நீயும் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில் கேட்குறேன். இந்த கார்த்திக் கிட்ட வந்தனா சொல்ல போறது நோவா இல்லை எஸ்ஸா? ஐ லவ் யூ. என்னடா பிளாஸ்டிக் பூ கொடுக்குறானேன்னு பார்க்குறியா? இந்த பிளாஸ்டிக் பூ போல நம்ம காதலும் என்னைக்குமே வாடாமல் இருக்கத்தான். சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? பூவா? புரியலையா? என்னத அக்செப்ட் பண்ணிட்டாளா? யோ, என்னையா சொல்ற? அவன் தான் சார் கார்த்திக்.